to do with us, Son of God. Matthew 8:29. கடவுளின் மகனே, எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்? இது பழைய தமிழாக்கம். எங்கள் காரியத்தில் புது தமிழாக்கம். உமக்கு இங்கு என்ன வேலை? கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு இறைசுலன் பாந்தவர்களே, இந்த நற்செய்தி ஒரு ஐரணி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஐரணி என்று சொன்னால் தமிழில் நகை முரண். அதை நான் தலைப்பிடுவேன், நன்றியா பன்றியா. ரெண்டே ரெண்டு வார்த்தை இந்த நற்செய்தியினுடைய தலைப்பாக கொள்ளலாம். என்ன அர்த்தம்? இயேசு அந்த சமாரியா பகுதிக்குள்ளார நுழையும் போதே அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அந்த பேய் பிடிச்சவன் இருக்கிறான். அவனை குணப்படுத்தும்போது இந்த பேய்கள் எல்லாம் சத்தம் போடுது, ஏன் எங்கள் காரியத்தில் வர, இங்கே வராத. இயேசுனுடைய தோற்றம், அவருடைய அதிகாரம். சரி, துரத்துறது தான் துரத்துறீங்க, எங்கள் வாகனத்து மேலே துரத்துங்க. அதாவது யூதர்கள் என்ன கருதினார்கள், பன்றிகள் வந்து பேய்களின் வாகனம், ஆகவே இந்த பன்றிகளை சரி போ அப்படின்னோடனே பன்றிகளுக்குள் புக பன்றியெல்லாம் போய் மேட்டிலிருந்து கடலில் விழுந்து சாடி இறந்து போச்சு. பன்றிகள் இந்த பசாசை ஏற்றுக்கொள்வதை விட சாவதே மேல் என்று இறந்தன. ஆனால் அங்கே நடந்தது என்ன, இந்த பன்றி மேய்க்கிறவெல்லாம் திடுதிடுன்னு ஒன்றா ஊருக்கு ஒன்றா, ஐயையோ யாரோ ஒருத்தர் வந்தார், அந்த பேய் பிடிச்சவங்களை குணமாக்குனார், அவங்கக்கிட்ட இருந்த பேயானது பண்டிகள் மேலே புக பண்டிகள் எல்லாம் செத்து போச்சு. எல்லாம் வந்தாங்க, எப்பா ஏசப்பா நீ யாரையோ எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஊருக்குள்ளாரே நுழையாத, உங்கள் சங்காத்தம் எனக்கு வேண்டாம் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு பன்றிகளும் பன்றிகளுடைய காசும் பெரிதாக இருந்தது. ஆனால் பன்றிகள் பசாசை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறப்பதே மேல் என்று சொல்லி இறந்தன. அதான் அந்த ஐரணி, நன்றியா பன்றியா. ஆகவே இந்த நற்செய்தி மிக அருமையான நற்செய்தி. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயா? கிரைஸ்ட்லெஸ் நெய்பர்ஸ், அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தாலும் அவரை ஒதுக்கி வைத்தனர். செமினரியில் இருக்கும்போது சில நல்ல ட்ராமாலாம் போடுவோம், ஓரங்கள் நாடகம்னு சின்னதாக தான் இருக்கும். இயேசு வந்து கதவை தட்டி உங்கள் வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்றப்ப வேண்டாம் வேண்டான்னு சில பேர் சொல்லி கதவை சாத்திடுவாங்க. சரி, இயேசுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. ஏன்பா என்னை விட மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? உங்களை உள்ளே விட்டா எங்களுக்கு சோதனையும் வேதனையும் துன்பமும் துயரமும் தான் வரும், வேண்டாம். பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் எத்தனையோ எத்தனையோ என்ன, 95% ஆஃப் தி கேத்தலிக்ஸ் சிலுவையை வீட்டுக்குள்ளார வைக்க மாட்டாங்க. ஏன்? சிலுவை வச்சா துன்பம் வரும், வேதனை வரும், இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் மடத்தார்லேயும் கோயில்லையும் அங்கேயும் தான் இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்மெல்லாம் பாவிங்க, அதனால் இயேசு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஏய் பாவிங்கிட்டு தானே வந்தார், நீ என்ன புதுசாக வேதம் பேசுகிற? அட பாவியோன்ற விசுவாசத்தை பார்த்தீங்களா? சிலுவையை வாங்கினா கஷ்டம் துன்பம் வரும், இதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. இன்றைக்கும் அந்த சாத்தானை தானே ஏற்றுக்கொள்கிற மக்களை போல இருக்கிறோம். ஆனால் இதே கிரகஸ்பதிக தேரில் இருக்கக்கூடிய இந்த சிலுவை எங்கேயாவது போகும்போது ஒயர் மாட்டி இப்படி சாஞ்சிடுங்க, சொச்சோ சொச்சோ சொச்சோ, தேரை நிறுத்திடுவாங்க உடனே. தேரை நிறுத்திட்டு எப்படியாவது சொல்லுவாங்க, டேய் யாராவது ஏறி சரி பண்ணுங்கடாலும். ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் வருவார், இப்படி வீட்டு மேலே ஏறி பால்கனி மேலே ஏறி அப்படி ஏறி தேர் மேலே வச்சு அந்த சிலுவையை அப்படி நேரம், இப்போ சிலுவை நல்லாயிருக்கு. அப்போ சிலுவை உனக்கு அலங்காரம் தானா, வீட்டில் இருக்கக்கூடாதா? அது உள்ளத்தில் இருக்கணும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா, ஒரு மகன், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ அந்த பையன், அந்த பையன் கேட்டான், ஃபாதர் எனக்கு உங்கள் மேஜை மேலே
அந்த சிலுவையை வச்சுருக்கிறீங்க இல்லையா, அது எனக்கு கொடுக்குறீங்களா? சரிடா, உனக்கு கொடுக்குறேன், எடுத்துக்க. என்னத்துக்கு சிலுவையை கேட்குற அப்படின்னு நான் கேட்டேன். ராத்திரியில் பாத்ரூம் தனியாக போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும், அம்மாவை தான் கூப்பிட்டுட்டு போவேன். என்னடா இவ்வளோ பெரிய பையனாகிட்டேன், இன்னும் மடா நீ பயப்படுற, சின்ன குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை இல்லை, பயமாக இருக்கும். இப்போ இயேசுவை நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை, நான் வச்சுக்கிறேன். ஓகே, எடுத்துக்க. இயேசு இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது, இருக்காது, அவர் பார்த்துக்கொள்வார். இந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஆகவே தாய் தகப்பன் குடும்பத்தில் கொடுக்கின்ற விசுவாசம்தான் பிள்ளைகளுக்கும் வரும். இயேசு இருக்கும்போது நமக்கு பயம் தேவையில்லை. சிலுவை எனக்கு வாழ்வு தரும் சின்னம், சிலுவையிலே தான் மீட்பு உண்டு, தேடும் வானக மாட்சி உண்டு என்றெல்லாம் சிலுவை பாதையில் பாடுவோம், ஆனால் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த பண்டிகள் எல்லாம் போய் சாடின. இயேசுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஆனால் அவர் நல்லது தான் செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் அவரை ஒதுக்கி வைத்தனர். வழியை திறப்பவர் அவர்கள் முன்னால் நடப்பார், ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். மிக்கையா 2:13. நாம் முன்னால் போப்பாண்டவர் செயின்ட் ஜான் பால் தி செகண்ட், இஃப் வி த்ரோ காட் அவுட் ஹி ஒபேஸ் அண்ட் கோஸ் அவே, ஹி பேஸ் பட் வி லூஸ். ஆன் த அதர் ஹேண்ட், we do well when we respond like the Virgin Mary, I am the Lord's servant, may it be to me as you have said. Luke 1:38. நாம் இறைவனை உள்ளத்திலிருந்து வெளியேற்றினால் கீழ்ப்படுத்தலாம் சென்று விடுகிறார். அவர் அருள் பொழிகிறார், நாமோ இழக்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கன்னிமரியாளை போல் செயல்பட்டால் நலமே பெறுவோம். ஆகவே நன்றியா பன்றியா என்ற கேள்விக்கு நாம் உள்ளத்திலிருந்து பதில் சொல்வோம். உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வு மற மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனமே. ஆகவே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் இயேசு மட்டும்தான். ஜீசஸ் பி த லார்ட் ஆஃப் மை லைஃப், மை ஹார்ட் அண்ட் மை ஹோம் அண்ட் மை நெய்பர்ஹுட். அல்லவரா இயேசுவின் இறை என் வாழ்வுக்கும் இதயத்துக்கும் இல்லத்திற்கும் சுற்றத்தாருக்கும் தேவனாயிரும். ஏற்று வர மறுணும் இறைவா காக்கும் கரங்களினால். அமேன், அமேன். இறைவா, இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பாண்டவர்களே, கிறிஸ்துக்கு பின் 2021 ஜூன் மாதம் மாதத்தின் இறுதி நாள் 30ஆம் தேதி இந்த நாள் புனிதராக ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் நினைவு கூறப்படுகிறார்கள். பதிலுரை பாடலாக அருமையான சங்கீதம், இந்த ஏழை கூவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று பாடுவோம். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே உமது திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும் நீர் என்னை வாழ்த்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். நேற்று ஒரு செய்தி மேற்றாசனத்திலிருந்து அனுப்பினார்கள். அருள் தந்தை ஜான் துரைசாமி அவர்கள்
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலி காரணமாகவும் கொரோனா பாசிட்டிவாக இருப்பதாலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஜெபியுங்கள் என்று அவருக்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய ஒரு மென்டராக இருக்கக்கூடிய அருள்தந்தை, நான் அவரிடம் உதவி தந்தையாக நெய்வேலியிலிருந்தேன், பல விழுமியங்களையும் நெறிமுறைகளையும் கற்றுத்தந்தவர். இவர்களெல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள், ஆசான்கள்னு சொல்ல முடியா, மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருன்னு சொல்லும்போது யாரெல்லாம் நமக்கு வழிவகைகளை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஸ்தானத்தில் இருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாட்டி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, வெத்தலை போட்டால் அந்த கபம் எல்லாத்தையும் குறைக்கும். கபம், சூடு, குளிர்ச்சி, இது மூணும் தான் நம்மளோட உடலில் சரிசமமாக இருக்கணும். கூடினாலும் தப்பு, குறைஞ்சாலும் தப்பு. ஜூன் மாதம் இன்றுடன் முடிவடைகிறது. நாளையிலிருந்து ஜூலை மாதத்தை துவக்குகிறோம். இந்த மாதமும் ஓடிடுச்சு கொரோனா பேரில். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, நீரே எமக்கு வழியாக இருக்கும். ஆண்டவரே, அப்படிய சித்தம் என்னவோ அதன்படி நடக்கட்டும். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, இந்த மக்களாகி நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவர், நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். குட் மார்னிங்.